2014 June 13 அப்போ சயின்டிஸ்ட் நம்ம எர்த்தோட மேண்டில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மொத்த கடல் தண்ணியோட அளவு எடுத்துக்கங்க, அதோட 3 மடங்கு நம் பூமிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு மினரல் லேயராக 640 கிலோமீட்டருக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பூமிக்கு எப்படி தண்ணீர் வந்திருக்கும் அப்படிங்கிற கோட்பாட்டையே மாற்றி அமைச்சு. உண்மையாலுமே நம்ம பூமிக்குள்ளே என்ன இருக்குது, மெயின் அந்த ஹாலோ தியரின்னு சொல்கிறாங்கள, அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம பூமியோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அதோட ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கைக்கான ஒரு பாதையாகவும் அது இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். த வேர்ல்ட் இஸ் ஃப்ளாட் அப்படிங்கிற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. புக் படிக்க நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து குக்கு எஃப்எம் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ஆடியோ ஃபார்மெட்டாக ஈஸியாக கேட்டுக்கலாம், அதுவும் தமிழில். ஸோ லிசன் டு வாட் யூ லைக். இது மட்டும் இல்லை, நிறைய ஃபேமஸான புக்ஸ் தமிழில் ஆடியோ ஃபார்மெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லை, பல இந்திய மொழிகள்லையும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஆங்கிலத்திலையும் இதில் இருக்குது. குக்கு எஃப்எம் இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் ஆடியோ புக் அப்ளிகேஷன். ஸோ நான் முன்னாலே சொன்ன மாதிரி பாட்டு கேட்குற மாதிரி புக் ஆடியோ ஃபார்மட்டா ஈஸியாக கேட்டுக்கலாம். ஒரே ஒரு புக் நீங்கள் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 300 ரூபாய்க்கு கீழே நீங்கள் வாங்க முடியாது. ஆனால் குக்கு எஃப்எம்மோட 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 399 மட்டும்தான். அதுவும் நம்ம சேனல் வழியாக போனீங்கன்னா, அதாவது MRP 200 அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணால் வெறும் 199 மட்டும்தான். புது புது புக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு புக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபீட்பேக் பண்ணலாம். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்ளிகேஷன் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க, மறக்காமல் கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள். ஹாலோ இயர் தியரி அப்படிங்கிறது இன்றைக்கி வர ஒரு கான்ஸ்பிரசியான தியரி. நம்ம இப்போ என்ன நினைக்கிறோமோ அது தவறாக கூட முடியலாம். ஆனால் நம்ம வரலாற்று ஆராய்ச்சி பண்ணும்போது ஒருவேளை இது சரியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே இருக்கும். இந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருவோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, இதை பண்ணால் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், இதை பண்ணால் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு எழக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்த சொர்க்கம்னால் எங்கே இருக்குது, நரகம்னால் எங்கே இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்திருக்கும். நமக்கு தான் எல்லாமே தெரியும், சயின்ஸ் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில விஷயங்களில் வந்து சயின்ஸ் ஜெயிக்குது, அதை ஒத்துக்கலாம். அதே சமயங்களில் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டதும் சில விஷயங்களில் ஜெயிக்குது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சியன் மித்தாலஜி படி இந்த ஹெவன் ஹெல் அப்படிங்கிறது நம்மளோட ஓன் பிளானட்ல, அதாவது பூமிக்கு அடியில் இருக்கு அப்படின்னு நம்மளோட மூதாதையர் நம்பினாங்க. இதனால தான் இன்னொரு ஒரு உலகம் நம்ம பூமிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. புத்திசம்ல ஒரு கதை கூட சொல்லுவாங்க, அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா அகர்த்தா இல்லைனா அகர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னர் வேர்ல்ட் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு நம்மள மாதிரியே ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ட்ரெயின் வெஹிக்கிள் மூவ் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதன் மூலம் தான் சயின்டிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிஷியன் இவங்க எல்லாருக்குமே ஹாலோ எர்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. 17th century சயின்டிஸ்ட் எட்மண்ட் ஹேலி அப்படிங்கிற இவர் பார்த்தீங்கன்னா ஹேலி கோமெட் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவர் கூட இந்த இன்னர் எர்த் சிஸ்டமில் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தார், ரொம்பவே க்யூரியஸாகவும் இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எர்த் ஹாலோ எர்த் மட்டும் இல்லை, மல்டிபிள் லேயர் கூட உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்து 75 வருஷம் கழிச்சு, அதாவது 18th century மேத்தமெட்டிஷியன் லியன் ஹார்ட் அப்படிங்கிற இவர் 4வது தியரியை கொண்டு வரார். அவர் சொல்கிறது என்னென்னா, நம்ம பூமிக்கு நடுவில் ஒரு சூரியனே இருக்குது, அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவர் வெறும் ஹாலோ எர்த் மட்டும் சொல்லலை, நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் 2 செஞ்சுரி கழித்து இது உண்மையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 1947 ரிச்சர்ட் அப்படிங்கிற பைலட்டை இங்கே அனுப்புகிறாங்க. அவர் சொன்னது என்னன்னா, நார்த் போலில் பர்டிகுலராக ஒரு பிளேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிரீனரிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். 3 வருஷம் கழித்து அவரை சவுத் போலுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்டார்டிகாவில் ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது, அது மூலமாக உள்ளே போனோம்னா உள்ளே ஒரு அட்வான்ஸ் சிவிலைசேஷனே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அங்கே டிஃப்ரெண்ட் டைப்பான ஏர்கிராஃப்ட்லாம் பார்த்தேன், அது ஒரு போலிருந்து இன்னொரு போலுக்கு ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறார். இவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக US கவர்மெண்ட் இவர் மேலே ஹெவியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை பற்றி இனிமேல் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் பேசின வீடியோ கிளிப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், ஃபுல் வீடியோவும் பார்த்தேன். அதில் என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, நார்த் போலையும் சவுத் போலையும் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம மனித இனத்திற்கு தேவையான நேச்சுரல் ரிசோர்ஸ்கள் இன்னும் நிறையவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அவர் பேசின எழுதின எல்லா விஷயங்களையும் நான் இங்கே சொல்லியிருக்கேன். சப்போஸ் அவர் பேசினதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மனிதன் ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியான ஒரு நபர். நம்மளை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம்
இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எப்பயுமே இருக்கும். நம்ம பூமியோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் எப்பயுமே இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பூமியை தாண்டி ஸ்பேஸில் 13 பில்லியன் ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய கேலக்சிஸ்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம். அதாவது நம்மளோட ஓன் பிளானெட்டில் இருக்கக்கூடிய அந்த டீப்பில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதுவரை யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்லாமல் இருக்காது. இதுவரை நம்ம பூமியில் போடப்பட்ட டீப் ஹோல் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் அளவு தான். அதுக்கு மேலே தாண்டும் போது என்ன ஆகுதுன்னா 150 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பம் அதிகமான இருக்க காரணத்தினால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம பூமியை ப்ளூ பிளானட் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் பர்டிகுலராக இந்த பகுதியை மட்டும் ஒயிட் பிளானட் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே ஒரு தனித்துவம் அதில் இருக்குது. இந்த ஐஸோட திக்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் எப்படி இந்த ஐஸ் பார்க்குறீங்களோ அதே அமைப்பில் கீழே லேண்டும் இருக்குது. சப்போஸ் இந்த ஐஸ் உருகினா ஒரு மிகப்பெரிய நேச்சுரல் டிசாஸ்டரை நம்ம ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் குளோபல் வார்மிங்கை பற்றி சயின்டிஸ்ட் ரொம்பவே ஒரி பண்ணுறாங்க. சவுத் போலுக்கு போன ரிச்சர்ட் அவரோட டைரியில் சில விஷயங்கள் எழுதி வச்சிருக்கார். அங்கே அவர் பறந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் மக்கள் அவரை தரையிறங்க சொல்லி அவரோட சில கன்வர்சேஷன்லாம் மேற்கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதில் அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, பூமியோட சர்ஃபேஸ் அதாவது மேற்பரப்பில் என்ன தான் நடக்குது, ஏன் மனிதனுக்கும் போர் புரிஞ்சுக்கிறீங்க, நியூக்ளியர் பாம்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அப்படி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை எங்களுக்கும் ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தேன் அப்படிங்கிறத கூட நம்பலாம், ஆனால் பேசினேன் அப்படிங்கிறத தான் வந்து என்னால் நம்ப முடியலை. ஏன்னா நான் இங்கே கன்சர்ன் பண்ணுற விஷயம் என்னென்னா லாங்குவேஜ். அப்போ அவங்க இங்கிலீஷில் தான் பேசினாங்களா, இல்லை இவரோட கதையை வந்து காசாக மாற்றலான்னு பிளான் பண்ணாரா அப்படிங்கிறதும் தெரியலை. 1921 பார்த்தீங்கன்னா லை டிடெக்டர் டெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆள் உண்மை பேசுகிறானா போய் பேசுகிறானா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற ஒரு வகையான ஒரு மிஷின். அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்தது தானே நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இவர் போயிட்டு வந்தார். இவர் மேலே அதை யூஸ் பண்ணி இவர் போய் சொல்கிறாரா உண்மை சொல்கிறாரா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி, இப்படியெல்லாம் ஒரு டெஸ்ட் இவர் மேலே வந்து மேற்கொண்டாங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. சப்போஸ் அவர் மேல யூஸ் பண்ணியிருந்து அது உண்மைன்னு கண்டுபிடிச்சாங்களா பொய்யன்னு கண்டுபிடிச்சாங்களா ஏன் அதை மறைச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. சரியா இருப்பி, நம்ம பூமி கீழே அதுவும் 640 கிலோமீட்டர் கீழே தண்ணீர் இருக்குன்னு சொன்னி, அதை பற்றி நீ பேசவே இல்லையே அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நம்ம சேனலில் 3 வருஷத்துக்கு மேலே பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டவுட் இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, அது ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டாச்சு. அதோட கார்டு லிங்க் வந்து நான் இங்கேயோ கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் மொக்கையாக தான் பேசியிருப்பேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, சிரிக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் விஷயம் இருக்கும். லாஸ்ட் 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களாம் படிக்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ ஸ்பான்சர் அதாவது இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுறோம்ல, அதனால் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இன்சிஸ்ட் அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக வேறு வழி இல்லை, கண்டிப்பாக பண்ணுறோம். ஆனால் பெஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக செலக்டட் கமெண்ட் அப்படிங்கிறத மாற்றிடுவோம். லாஸ்ட் வீடியோவோட செலக்டட் கமெண்ட்ஸ் யார் அப்படின்னா, கார்த்திக் செல்வம் அப்படிங்கிறவங்க வந்து, நானும் பெஸ்ட் கமெண்ட் லிஸ்ட்டில் வரணும்னு ஆசை தான் ப்ரோ, பட் என்ன பண்ணுறது ஒன்றும் தோணலை, நானும் கமெண்ட்ஸ் பண்ணுவேன் ப்ரோ, பட் அந்த கமெண்ட்ஸாக வந்ததில்லை, பெஸ்ட் கமெண்ட்ஸாக வந்ததில்லை. ஓகே, இப்போ வந்துருச்சு இல்லை. நான் உங்ககிட்ட கேட்க போகிற கொஸ்டின் என்னென்னா, இந்த ஓவரால் கான்செப்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பூமியோட மையத்திலேருந்து மேற்பரப்பு வர பார்த்திங்கன்னா 6000 கிலோமீட்டர் வந்து நீளம் இருக்குது. அப்படி இருக்கும்போது வெறும் 2 கிலோமீட்டர் மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ ஜஸ்ட் இமேஜின், அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல, அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட சேர்த்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுருங்க. சி யூ ஆன் அதர் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ்.